எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடற ஓம் நம சிவாய நமக, ஓம் நமோ நாராயணர் நமக, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சத்ரியா. வன்னியகுல சத்திரிய சொந்தங்கள் விமலவர்மனுக்கு ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாராளமாக ஸ்பான்சர் பண்ணலாம். உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு, கலாச்சாரங்கள், வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதலுமுறைகிட்ட தெள்ள தெளிவாக எடுத்து போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க. ஜெய்பீம் பிரச்சனையை மறந்து நடிகர் சூர்யா கும்பலை வாழ்த்திய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அதை பார்த்த பல வன்னியர்கள் கடும் கோபத்துல இருக்காங்க. உண்மையாகவே நடந்த சம்பவம் என்ன அப்படின்றது தான் நம் மக்களுக்கு இந்த காணொளி மூலமாக புரிய வைக்க வந்திருக்கு. அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து சில காலமா சில திரைப்படங்களை பார்த்து அந்த திரைப்படங்கள் வந்து நல்லது கெட்டது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவரு அவருடைய பார்வையில எழுதிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அப்படி எழுதிட்டு வந்துட்டு இருக்கிற சூழல்ல தான் இதற்கு முன்பாக நந்தன் திரைப்படத்துடைய விமர்சனத்தை எழுதியிருந்தாரு. தற்பொழுது மெய்யழகன் திரைப்படத்துடைய விமர்சனத்தை எழுதியிருக்கிறாரு. அந்த விமர்சனத்தை பார்த்த பல வன்னியர்கள் எல்லாம் மிகப்பெரிய கோபத்துக்கு உள்ளாயிட்டாங்க. ஏன் இவர் வந்து பார்த்தோம்னா இதை எழுதுறாரு, இவருக்கு எழுத வேண்டிய அவசியம் என்ன, குறிப்பா அந்த குடும்பத்தோடைய திரைப்படத்தை பத்தி பேச வேண்டிய சூழல் வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து இவருக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல வன்னியர்கள் வந்து பலவிதமான கேள்விகளை அவருடைய அந்த பதிவின் மூலமாக கோட் பண்ணி எக்ஸ் வலைதளத்துல கேள்வியா முன்வச்சிட்டு இருக்கிறாங்க. பெரும்பகுதி வன்னியர்கள் தான். ஏன் இதை கேட்கிறாங்க அப்படின்னா, ஜெய் பீம் அப்படின்ற ஒரு படம் மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளாப்பட்டது, ஒட்டுமொத்த பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற வன்னியர்களை தவறுதலாக சித்தரித்து எவ்வளவு தூரம் வன்மத்தை கக்க முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா வன்மத்தை கக்கி அந்த திரைப்படத்தை தயாரிச்ச தயாரிப்பு நிறுவனமான 2D என்டர்டைன்மெண்ட் ஓனர் ஜோதிகாவும் சூர்யாவும் இன்னைக்கு வரைக்கும் வன்னியர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கல. அப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பெரும் அறிக்கையை கொடுக்கிறாரு. அந்த அறிக்கையை பார்த்து பெருமளவிற்கு சட்டையரே பண்ணாம நடிகன் சூர்யா வந்து, நான்லாம் எந்த தப்பும் பண்ணல, நீங்க சொன்ன தப்பெல்லாம் நாங்க மாத்திட்டோம், அந்த படத்துல சொல்லப்பட்ட விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சரியானதுதான் அப்படின்னு மீண்டும் வந்து எந்த இடத்துலயும் வன்னியர் சமூகத்துக்கிட்ட எந்த ஒரு தவறையுமே நான் செய்யலைன்ற மாதிரி வந்து அறிக்கையை கொடுத்திருந்தான் நடிகன் சூர்யா. இதன் பின்பாகத்தான் பல வன்னியர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக நடிகன் சூர்யாவுடைய தயாரிப்பு நிறுவனத்துல வெளியாகிற திரைப்படங்களையோ குடும்பத்துல இருக்கிற அனைத்து நபர்களுடைய படங்கள் வெளியானாலோ ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு வன்னியர்களும் புறக்கணிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவே எடுக்கிறாங்க. அப்படி முடிவெடுத்து இன்னைக்கு வரைக்கும் பெரும்பகுதி வன்னியர்கள் வந்து அவங்களுடைய குடும்பத்துடைய திரைப்படங்களை தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்ட எல்லா விஷயத்தையுமே வன்னியர்கள் வந்து ஜெய்பீம் படம் பிரச்சனைக்கு அப்புறம் புறக்கணிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அப்படி புறக்கணிப்பு செய்யறதெல்லாம் சாதாரண வன்னியர்கள் தான், நாம தான். ஆனா அப்படி புறக்கணிப்பு வந்து பாத்தீங்கன்னா செய்ய சொன்ன அன்புமணி ராமதாஸ் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா இப்படி அந்த குடும்பத்தோடைய சூர்யாவுடைய தயாரிப்புல வெளிவந்த மெய்யழகனை பத்தி எழுத வேண்டிய அவசியம் என்னன்றது தான் பல வன்னியர்களுடைய மிகப்பெரிய கோபமா நிக்குது. இந்த கோபம் சரியானதும் கூட. ஏன்னா பெரும் தலைவர்கள் எல்லாம் நீங்க எல்லாம் சமரசமா போயிடுறீங்க, சமரசம் ஆயிடுறீங்க, நீங்கெல்லாம் மன்னிப்பை வந்து பாத்தீங்கன்னா தூக்கி கொடுத்துறீங்க. ஆனா சாதாரண வன்னியர்களாகிய எங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா மானம் ரோஷம் எல்லாமே இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் நான் வைக்க விரும்புறேன். ஏன்னா ஜெய்பீம் பட பிரச்சனை அப்படின்றது ஒட்டுமொத்த சமூகத்துக்கான இழிவு, ஒட்டுமொத்த சமூகத்தையும் தவறுதலான முறையில வந்து பாத்தீங்கன்னா சித்தரிச்சிருந்தாங்க. அப்படியாப்பட்ட ஒரு வேலையை செஞ்ச சூர்யா இன்னைக்கு வரைக்கும் மன்னிப்பு கேட்கல. அந்த குடும்பத்தோடைய ஒரு திரைப்படத்தை ஒரு வன்னியன் பார்க்கணுமா, பார்க்கணுமான்னு கேட்கிறேன். அப்படியே பார்த்துட்டீங்க, அதை இந்த சமூகத்துடைய பெரும் தலைவராக இருக்கிற நீங்க ஏன் எழுத வேண்டிய நிர்பந்தம் என்ன சொல்லுங்க? இதால பல வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா மனசங்கடம் ஆவாங்களா மாட்டாங்களா? உங்களை நம்பி இருக்கிற பல வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா சங்கடம் ஆவார்களா மாட்டார்களா? இன்னைக்கு ஆகியிருக்காங்க, ஆகியிருக்காங்களா இல்லையா? ஏன் வந்து பாத்தீங்கன்னா இதை செய்யணும், ஏன் இதை வந்து பண்ணணும்? நாம எதை ஒன்னாலையும் பண்ணலாம், எதை ஒன்னாலையும் செய்யலாம், இந்த சமூகத்துக்கிட்ட இருந்து யாருமே எந்த கேள்வியுமே கேட்க கூடாதா அப்படின்ற ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிற அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் யோசிக்கிறாரா அப்படின்ற கேள்வியை நானே முன்வைக்கிறேன். ஏன்னா இந்த கேள்வியை பல வன்னியர்கள் வந்து அவருடைய சமூக வலைதளத்துல இருக்கிற அந்த பதிவை கோட் பண்ணியே கேட்டுட்டு இருக்காங்க. நான் நேரடியாவே கோட் பண்ண விரும்புறேன். இதுல எந்த பயமும் பாரபட்சமும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். சூர்யா குடும்பம் எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை நாம நெல்லவங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பசுந்தோல் போர்த்திய வந்து பாத்தீங்கன்னா புலிகளாகத்தான் வாழ்றாங்க. அவங்க ஆடுங்கெல்லாம் கிடையாது. நமக்கு நேரம் கிடைச்சா நம்மளை வந்து பாத்தீங்கன்னா நரி கூட கிடையாது, புலிகள். அவனுக்கு அப்புறம் எவ்வளவு தூரம் வந்து இந்த சமூகத்தை கொச்சைப்படுத்த முடியுமோ, அழிக்க முடியுமோ, எவ்வளவு தூரம் கேவலப்படுத்த முடியும், அப்படியாப்பட்ட திரைப்படங்களை உருவாக்கிட்டே இருப்பானுங்க, பண்ணிக்கிட்டே தானே இருக்கானுங்க. அவனுங்களை வந்து பாத்தீங்கன்னா பாராட்ட வேண்டிய அவசியம் என்ன? இதே
பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த பலர் வந்து ரஜினியோட திரைப்படத்தை வந்து பாத்தீங்கன்னா பைக் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டா வெளியானது, அதோடைய ரீசன் என்ன அப்படின்னா, ரஜினியை வந்து பாத்தீங்கன்னா வச்சு இயக்குனது யாரு அப்படின்னா, அந்த கோணவாயன், ஜெய்பிம் படத்தை எடுத்த கோணவாயன் யாரு, ஞானவேலு. அவனுடைய திரைப்படம் அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா பல வன்னியர்கள் வந்து அதை புறக்கணிக்கணும் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் பேஸ்புக் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் வலைதளத்துல ட்ரெண்டே பண்ணாங்க. அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல தயாரிப்பு நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா தயாரிச்சு இன்னைக்கு எந்தெந்த படத்தை போறான் வெளியிடுவான், தயாரிப்பு நிறுவனரை வந்து பாத்தீங்கன்னா யாருமே பைக்காட் பண்ணக்கூடாதா அப்படின்ற ஒரு சூழலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வன்னியர்களை தள்ள விட்டு இருக்கிறாரு அண்ணா அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இதெல்லாம் சரியான விஷயமா, சரியாத்தான் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இயங்குதா அப்படின்ற கேள்வியெல்லாம் முன் வச்சு பல வன்னியர்கள் கேள்வியை கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தப்பான விஷயமா நான் பாக்குறேங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வன்னியனா மானரோஷம் இருக்கு. எந்த ஒரு காலத்திலையும் வன்னியர் சமூகத்துக்கிட்ட வெளிப்படையாக சூர்யா குடும்பம் மன்னிப்பு கேட்காத வரைக்கும் ஜெய்பிம் பிரச்சனையில நாங்கள் ஒருபோதும் வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தோட எந்த ஒரு திரைப்படங்களையும் நாங்க பார்க்க மாட்டோம். புரியுதுங்களா? அவன் எவ்வளவு பெரிய நல்ல படமா எடுத்தா கூட வன்னியர்கள் புறக்கணிப்போம். புரியுதுங்களா? இது விஷயத்தை நாம செஞ்சா மட்டும்தான் திரைத்துறையில இருக்கிற ஒட்டுமொத்த பேரை வந்து பாத்தீங்கன்னா அந்த சமூகத்தை பார்த்து வந்து அலறுவான், பயப்படுவான். இந்த சமூகத்தை வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலயுமே தப்பா சொல்லிடக்கூடாதுன்ற ஒரு சுய சிந்தனையோட படம் எடுப்பான். நீங்க இப்படியெல்லாம் போனா வந்து பாத்தீங்கன்னா மன்னிச்சிடலாம், வந்தா மன்னிச்சிடலாம், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டும் எழுதிக்கிட்டும் இப்படி பதிவுகளை போட்டுக்கிட்டும் தெரிஞ்சா இந்த சமூகத்தை எவனுமே வந்து பாத்தீங்கன்னா மதிக்க மாட்டான், கண்டுக்கவே மாட்டான். அட இவனுங்களாப்பா, அட ரெண்டு மாசம் மூணு மாசம் கழிச்சே வந்து பாத்தீங்கன்னா மறந்துடுவாங்கப்பா, எப்பா அவங்க தலைவரே வந்து பாத்தீங்கன்னா இப்படி பதிவு போட்டு போயிடுவாருப்பா, இதெல்லாம் பெருசா வந்து பாத்தீங்கன்னா கேர் எடுத்துக்க வேண்டாம்பா அப்படின்னு மற்றவர்களும் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. நம்ம சமூகத்தை சார்ந்தவர்களே வந்து பாத்தீங்கன்னா உங்களை நம்பரத்துல இருந்து ஒரு படி கீழே வந்துருவாங்க. இதை அண்ணா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து வேணும்னு பண்ணாரா இல்ல வேணாம்னு பண்ணாரான்னு தெரியல, ஆனா இந்த செயல் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமூகத்துடைய தலைவரா இருந்து இதை செய்யக்கூடாதுன்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள். நீங்க படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, எப்படி ஒன்றும் இருந்துட்டு போங்க, அது பிரச்சனை கிடையாது. சமூக வலைதளத்துக்கு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா அது இந்த சமூகத்தை எவ்வளவு தூரம் அஃபெக்ட் பண்ணும், இந்த சமூகத்துக்குள்ள இருக்கிற மற்றவங்களை வந்து பாத்தீங்கன்னா மனபாதிப்பு அடைய வைக்குமா அப்படின்ற சூழல் எல்லாம் நீங்க சொந்த சமூகத்தை பத்தி யோசிக்கணும் அப்படின்னும் அண்ணா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு கேட்டுக்க விரும்புகிறேன். புரியுதுங்களா? பல வன்னியருடைய மனநிலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசியிருக்கோமான்னு தெரியாது. உங்களுடைய மனநிலையை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா தெரிவிங்க. ஜெய்பிம் பிரச்சனையை நான் மறக்க மாட்டேன், என்னைக்கும் மறக்க மாட்டேன். எத்தனை வன்னியர்கள் மறந்துருக்கீங்க, மறக்காம இருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் உண்டு. அடுத்து ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன்.